إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகையின் இறுதியில் சலாம் கொடுப்பதற்கு முன் ஓதுவதற்கு நபி அவர்கள் கற்றுத்தந்த துஆக்களில் ஒரு சிறந்த துஆவை நாம் பார்ப்போம். இந்த துஆ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு துஆவாகும். மிகச் சிறப்பான ஆழமான கருத்தை பொருளை உள்ளடக்கிய ஒரு துஆவாக பிரார்த்தனையாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மினல் ஹைரி குல்லிஹி ஆஜிலிஹி வ ஆஜிலிஹி மா அலிம்து மின்ஹு வ மா லம் அஅலம் வ அஊது பிக من الشر كله عاجله وآجله ما علمت منه وما لم أعلم اللهم إني أسألك من خير ما سألك عبدك ونبيك وأعوذ بك من شر ما عاد به عبدك ونبيك اللهم إني أسألك الجنة وما قرب إليها من قول أو عمل وأعوذ بك من النار وما قرب إليها من قول أو عمل وأسألك أن تجعل كل قضاء قضيته لي خيرا. إن بذان إن دعاء இந்த துஆவை நாம் தொழுகையில் ஓதும்போது நமக்கு தெரியும் தொழுகையில் ஓதக்கூடிய துஆக்கள் எவ்வளவு சிறப்பானவைகள். அந்த துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுகின்றன, ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. தொழுகை என்பது ஒரு அடியான் அல்லாஹோடு உரையாடக்கூடிய இடம். எனவே அந்த தொழுகைக்குள் கேட்கக்கூடிய துஆக்கள் அவ்வளவு சிறப்புக்குரியவைகள். எனவே இவ்வாறான துஆக்களை நாம் மரணமிட்டு ஓதி வருவதென்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பையும் உயர்வையும் பெற்றுத்தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த துஆவை மற்றும் ஒரு முறை பார்ப்போம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மினல் ஹைரி குல்லிஹி ஆஜிலிஹி வ ஆஜிலிஹி மா அலிம்து மின்ஹு வ மா லம் அஅலம் وَأَعُوذُ بِكَ مِنَ الشَّرِّ كُلِّهِ عَاجِلِهِ وَآجِلِهِ مَا عَلِمْتُ مِنْهُ وَمَا لَمْ أَعْلَمْ اللَّهُمَّ إِنِّي أَسْأَلُكَ مِنْ خَيْرِ مَا سَعَلَكَ عَبْدُكَ وَنَبِيُّكَ وَأَعُوذُ بِكَ مِنْ شَرِّ مَا عَاذَ بِهِ عَبْدُكَ وَنَبِيُّكَ اللَّهُمَّ إِنِّي أَسْأَلُكَ الْجَنَّةَ وَمَا قَرَّبَ إِلَيْهَا مِنْ قَوْلٍ أَوْ عَمَلٍ وَأَعُوذُ بِكَ مِنَ النَّارِ وَمَا قَرَّبَ إِلَيْهَا مِنْ قَوْلٍ أَوْ عَمَلٍ وَأَسْأَلُكَ أَنْ تَجْعَلَ كُلَّ قَضَاءٍ قَضَيْتَهُ لِي خَيْرًا. عائشة رضي الله عنها அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி இப்னு மாஜாவினுடைய 3846வது எண்ணில் இது இடம் பெறுகிறது. எனவே இதை நாம் தொழுகையில் சலாம் கொடுப்பதற்கு முன் ஓத வேண்டிய ஒரு சிறந்த துஆ. இந்த துஆவினுடைய பொருளை நாம் இப்போது பார்ப்போம். அன்பிற்குரியவர்களே, அந்த துஆவுடைய முதல் பகுதி நமக்கு எதை சொல்லி தருகிறது? அல்லாஹும் இன்னி அஸ்அலுக மின் ஹைரி மா ஸஅ அல்லாஹும் இன்னி அஸ்அலுக மின் ஹைரி குல்லிஹி ஆஜிலிஹி வ ஆஜிலிஹி من الخير كله عاجله وآجله ما علمت منه وما لم أعلم என்ற இந்த பகுதி. இதனுடைய பொருளை நாம் எடுத்து பார்ப்போமாக இருந்தால், யா அல்லாஹ், நான் உன்னிடம் அனைத்து விதமான ஹைர்களையும் நலவுகளையும் கேட்கிறேன்.
அவசரமான தாமதமான அந்த அனைத்து விதமான அந்த நலவுகளையும் ஹைர்களையும் உன்னிடம் நான் கேட்கிறேன். மா அலிந்து மின்ஹு வமாலம் அலம், நான் அறிந்த அறியாத அந்த அனைத்து விதமான நலவுகளையும், அது அவசரமாக நிறைவேறுவது நன்மையா, அது தாமதமாக நிறைவேறுவது நன்மையா, அதையெல்லாம் அறிந்தவன் நீ. அவசரமான தாமதமான அனைத்து விதமான நலவுகளையும், நான் அறிந்த அறியாத அனைத்து விதமான நலவுகளையும் நான் உன்னிடம் கேட்கிறேன். அதே போன்று அதில் அந்த துஆவுடைய இரண்டாவது பகுதி தான், வா அஊது பிக்க மின ஷர்ரி குல்லிஹி ஆஜிலிஹி வ ஆஜிலிஹி மா அலிம்து மின்ஹு வ மா லம் அஅலம் என்ற இந்த பகுதி. இதனுடைய பொருளை நீங்களும் இதில் பார்க்கலாம். முதலாவது பாருங்கள், யா அல்லாஹ், நான் உன்னிடம் நான் அறிந்த அறியாத அவசரமான தாமதமான அனைத்து விதமான நலவுகளிலிருந்தும் கேட்கிறேன். அடுத்து, யா அல்லாஹ், நான் உன்னிடம் நான் அறிந்த அறியாத அவசரமான தாமதமான அனைத்து கெடுதிகளிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். வா அஊது பிக்க மின் ஷர்ரி குல்லிஹி ஆஜிலிஹி வ ஆஜிலிஹி மா அலிம்து மின்ஹு வ மா லம் அஅலம். அடுத்ததாக, உனது அடியாரும் தூதரும் உன்னிடம் கேட்ட அனைத்து நலவுகளையும் உன்னிடம் கேட்கிறேன். அல்லாஹும் இன்னி அஸ்அலுக மின் ஹைரி மா ஸஅலக மின்ஹு அப்துக வ நபியுக. உனது அடியாரும் தூதரும் உன்னிடம் கேட்ட அனைத்து நலவுகளையும் உன்னிடம் கேட்கிறேன். அப்போ இந்த துவாவை நீங்கள் எடுத்தீங்கன்னா, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன நலவுகளை எல்லாம் ஹைர்களை எல்லாம் அல்லாஹ்விடம் கேட்டார்களோ அந்த அனைத்தையும் நாம் இந்த வார்த்தையின் மூலம் கேட்டு விடுகிறோம். அப்போ அவ்வளவு சிறந்த ஒரு துவா. இப்போ இவ்வளவு நலவுகளை ஹைர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டிருப்பார்கள். அந்த அனைத்து நலவுகளையும் நான் உன்னிடம் கேட்கிறேன். சுபஹானல்லாஹ். அப்போ இது எவ்வளவு பொருளை உள்ளடக்கிய ஒரு துஆவாக பிரார்த்தனையாக இது இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று, யா அல்லாஹ், உனது அடியாரும் தூதரும் உன்னிடம் பாதுகாப்பு தேடிய அனைத்து கெடுதிகளிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். வா அஊது பிக்க மின் ஷர்ரி மா ஆத மின்ஹு அப்துக வ நபியுக் என்று உனது அடியாரும் தூதரும் உன்னிடம் பாதுகாப்பு தேடிய அனைத்து கெடுதிகளிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நாங்கள் ஒவ்வொரு ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடிய ஒவ்வொரு கெடுதியும் இங்கு சொல்லவில்லை. அப்போ அனைத்து கெடுதிகளில் இருந்தா, இப்போ இவற்றை விட்டெல்லாம் அல்லாஹுடைய தூதர் பாதுகாப்பு தேடினார்களோ அந்த அனைத்தை விட்டும் நாம் இந்த துவாவின் மூலம், இந்த துவாவை கேட்பதன் மூலம் பாதுகாக்கப்படுவோம். அதே போன்று அடுத்ததாக, சுவனத்தின் பால் நெருக்கி வைக்கும் சொற்களையும் அல்லது செயல்களையும் நான் உன்னிடம் கேட்கிறேன். இப்போ இதில் வந்து அதாவது சொர்க்கத்தின் பால் நெருக்கி வைக்கக்கூடிய சொற்கள் அல்லது செயல்கள். அப்போ நாம் இவ்வாறு துவா செய்யும் போது அதற்காக நாம் தௌஃபீக் செய்யப்படுவோம், அருள் செய்யப்படுவோம். அல்லாஹ் அதற்கு நமக்கு அருள் பாலிப்பான். சொர்க்கத்தின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய சொற்களை பேசுவதற்கும் சொல்வதற்கும் அவ்வாறான செயல்களில் ஈடுபடுவதற்கும் அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை தருவான் என்பதை நாம் இதில் விளங்குகிறோம். அதே போன்று, நரகத்தின் பால் நெருக்கி வைக்கக்கூடிய சொற்கள் அல்லது செயல்களை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அடுத்ததாக, இறுதியாக, யா அல்லாஹ், நீ எனக்கு முடிவு செய்த அனைத்தையும் நன்மையாக இருப்பதை உன்னிடம் கேட்கிறேன். இவ்வளவு சிறந்த வார்த்தைகள் என்று பாருங்கள். யா அல்லாஹ், நீ எனக்கு முடிவு செய்த அனைத்தையும் நன்மையாக இருப்பதை உன்னிடம் கேட்கிறேன் என்ற இந்த துஆ மிக அழகான ஒரு துஆ, ஆழமான பொருளை உள்ளடக்கிய ஒரு துஆ. இந்த துஆவை நாம் மரணமிட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் தொழுகையில் சலாம் கொடுப்பதற்கு முன் ஓதி வர வேண்டும். மறுபடியும் நாம் இந்த துஆவை ஒரு தடவை என்ன செய்யலாம்? நாம் இந்த துஆவை பார்ப்போம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மினல் ஹைரி குல்லிஹி ஆஜிலிஹி வ ஆஜிலிஹி மா அலிம்து மின்ஹு வ மா லம் அஅலம். அப்ப இதில் வந்து அப்போ நலவுகள், அப்போ இதெல்லாம் நலவுகளோ, அனைத்து நலவுகள். அப்போ அந்த நலவுகளை அறிந்தவன் யார்? அல்லாஹ். அப்போ அந்த அனைத்து விதமான நலவுகள், நான் அறிந்த அறியாத அனைத்து விதமான நலவுகளையும், அது அவசரமாக தாமதமாக நிறைவேறுவதில் எதில் நலவு இருக்கிறதோ அதை நான் உன்னிடம் கேட்கிறேன். அவசரமான தாமதமான அனைத்து நலவுகள், அதே போன்று அனைத்து விதமான கெடுதிகள், நான் அறிந்த அறியாத அனைத்து விதமான கெடுதிகள், அவசரமாக தாமதமாக நடைபெறக்கூடிய அனைத்து விதமான கெடுதிகள் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். வாஊது பிக்க மின ஷர்ரி குல்லிஹி ஆஜிலிஹி வ ஆஜிலி மா அலிம்து மின்ஹு வ மா லம் அஅலம். அடுத்ததாக, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஹைரி மா ஸஅலக
عبدك ونبيك. اللهم إني أسألك من خير ما سألك عبدك ونبيك. நான் உன்னிடம் உனது அடியாரும் தூதரும் கேட்ட நலவுகள், அந்த அனைத்து ஹைர்கள் நலவுகள் இருந்து நான் உன்னிடம் கேட்கிறேன். நபி அவங்க என்னென்ன நலவுகளை எல்லாம் பிரார்த்தித்தார்களோ அந்த நலவுகள் அனைத்தும் நமக்கு கிடைத்துவிடக்கூடிய, அந்த அனைத்து நலவுகளை நாம் பிரார்த்திக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெறக்கூடிய வார்த்தையாக இது இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று ஆவுது பிக்க மின் ஷர்ரி மா ஆத பிஹி அப்துக வநபியுக் என்று உனது அடியாரும் தூதரும் உன்னிடம் எவற்றிலிருந்தெல்லாம் பாதுகாப்பு தேடினார்களோ அவற்றிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அதே போன்று அல்லாஹும் இன்னி அஸ்அலுகல் ஜன்னத வமா கர்ரப இலைஹா மின் கவுலின் அவ் அமல், சொர்க்கத்தின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய சொல் அல்லது செயலை நான் உன்னிடம் கேட்கிறேன். வஅஊது பிக்க மின் அன்னார் வமா கர்ரப இலைஹா மின் கவுலின் அவ் அமல், நரகத்தின் பால் நெருக்கி வைக்கக்கூடிய சொல் அந்த அல்லது செயலிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அதே போன்று அஸ்அலுக அன் தஜ்அல குல்ல கவாயின் கவைதஹு லி கைரா, நீ எதையெல்லாம் நீ முடிவு செய்கிறாய் அவைகள் எல்லாம் எனது விஷயத்தில் ஹைராக நலவாக அமைவதற்கு நான் உன்னிடம் கேட்கிறேன் என்ற இந்த அழகான இந்த சிறந்த துஆ, இதை நாம் என்ன செய்ய வேண்டும், மரணமிட்டு தொழுகையினுடைய இறுதியில் சலாம் கொடுப்பதற்கு முன் நாம் இந்த துஆவை ஓதி வர வேண்டும். ஏனென்றால் அவ்வளவு ஒரு சிறந்த ஒரு அழகான ஆழமான பொருள்களை உள்ளடக்கிய ஒரு துஆவாக இந்த துஆ இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த துவாவை நாம் மரணமிட்டுக் கொள்வதற்கு முயற்சிப்போம். மரணமிட்டு தொழுகையில் இறுதியில் இதை ஓது வருவதற்கு நாம் முயற்சிப்போமாக. அதே போன்று பொதுவாகவும் நாம் இந்த துவாவை கேட்க முடிந்த ஒரு சிறந்த ஒரு அழகான துவாவாக இந்த துவா இருந்து கொண்டிருக்கிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.